இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட மூலிகை நாட்டு சர்க்கரை சில்லறை மற்றும் மொத்த விற்பனை சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில். தொடர்புக்கு 9941888000. பழங்குடிகள் தரப்புல நல்லவங்க, எதிர்த்தரப்புல இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க. சந்திரனுடைய கதாபாத்திரம் வந்து அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு வக்கீலா மட்டும் இருக்கிறாரு. பரத்வாஜ் ரங்கனுடையது அது ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. மக்கள் என்ன அவ்வளவு மண்ணா டம் அருவி டம்பு அப்படின்னு கேள்வி இருக்கிறாரு. ஆமான்றது என்னுடைய கருத்து. இந்த சமூகம் அந்த பிரச்சனையை நோக்கி மண்ணு மாதிரி தான் இருந்திருக்குது. போலீஸ் வண்டி வந்து ஊர்ல இருந்து ஆற்ற அள்ளி போட்டு போகும் பொழுது அதுவே சூடலை வந்து சொல்லிடுது. அதுக்கு பிறகு என் ஒரு குழந்தைய தனியாக அளவுடுறீங்க, அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான். அது குழந்தை அழாது, இவங்க வீட்டில் போலீஸ் நுழைஞ்சால் குழந்தை அழாது போல தெரியுது எனக்கு. அல்லது போலீஸ் ரெய்டு இவர் எப்போவாது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துருக்குறாரான்னு எனக்கு தெரியல. இந்த சந்துருன்ற கேரக்டர் 3D கேரக்டர் இல்லை. அவருக்கு மனைவி இல்லையா, காதலி இல்லையா, நண்பர்கள் இல்லையா, அவர் பேட்மிண்டன் விளையாடலையா அப்படி கேட்குறாரு. அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்றது. அவர் கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், கும்பிடாமல் இருக்கலாம், அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை. அந்த பெண் வந்து போர்க்குணமாக கேட்குறாங்க. ஒருவேளை கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும், அது வழக்கமான ஒரு விஷயமாக போயிருக்கும். அதுக்கு பிறகு சேகர் பாபு வந்து கூட உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ நம்ம என்ன கேள்வியை எழுப்பலைன்னாக்கா, சோத்தில் கை வைத்த பெண்ணை இழுத்து வெளியே எறிஞ்சிருக்கிறாங்களே, கூட உட்காந்து அவ்வளோ பேர் தின்றுருக்காங்களே, அவன்லாம் மனிதர்களா, அவன்லாம் ஏன் கேட்கலை என்ற கேள்வி நமக்கு வரல. இப்போ போய் எல்லோரும் கேட்குறாங்க, சேகர்பாபு வந்துட்டு போனார், ஸ்டாலின் வந்துட்டு போனார், இப்போ எல்லோரும் உங்களை எப்படி மதிக்கிறாங்க? ஆ, மதிக்கிறாங்க மதிக்கிறாங்கன்றாங்க அவங்க பயந்துக்கிட்டு. ஆனால் மதிப்பாங்களா, மதிக்கிறாங்களா? டிஜிபியில் தொடங்கி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அட்வொகேட் ஜெனரல் வரைக்கும் அதை மறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் நமக்கு யார் வில்லனாக தெரிகிறாங்கன்னா எஸ்ஐ தான் வில்லனாக தெரிகிறார். இவங்கள்லாம் யார்? அப்போ இந்த புரூட்டாலிட்டிக்கு எந்த விதத்திலும் குறையாத புரூட்டாலிட்டி அவங்களுடையது. அந்த சேட்டையும் வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி காசை வாங்கினது, எஸ்ஐ வாங்கின குற்றம் உங்களுக்கு தெரியுது, அவர் எம்பி சீட்டும் உங்களுக்கு தெரியல. அல்லது அந்த பெண்ணை கூப்பிட்டு டிஜிபி பேரம் பேசுகிறார் இல்லையா, அது தெரியல. அதனால் அந்த வடிவேல் காமெடியில் வருவது போல் திருடர்கள் யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா போலீஸை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு திருடினதை இவங்க பிடுங்கிடுவாங்கன்றதுக்காக பயப்படுறாங்க. இதை அந்த திருடர்கள் என்கிட்டே சொன்னாங்க. வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய்ய நான் மகிழ்ந்தேன். பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். ஜெய்பீம் திரைப்படம் வந்து பரவலாக மக்கள் மத்தியில் வரவேற்பு, கண்ணீர் கம்பளையுமான பதிவுகள், இப்படியான ஒரு எதிர்வினைகள் வந்தபடி இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? கண்கலங்காமல் இருக்க முடியாது யாரும், நானும் விதிவிலக்கல்ல. அப்படி ஒரு தீவிரமான துயரத்தையும் ஒரு குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அந்த குற்ற உணர்ச்சி தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பொருள்னு எனக்கு படுது. ஓகே, நிறைய ரிவ்யூஸ் வந்தது, பட் ஆனால் ஒரு ரிவ்யூ வந்து பரவலாக எல்லார் மத்தியிலையும் ஒரு கவனம் பெற்றது. அது வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ. அதில் வந்து ரிவ்யூவுடைய தொடக்கத்திலே ஒரு சமுத்திரக்கண்ணி படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த படத்தை பார்க்காதீங்க, குழந்தை அழுகுது, குழந்தையினுடைய பொம்மை நசுங்குது, அதுக்கு பிறகு ரொம்ப இறைச்சலாக இருக்குது, அப்புறம் வந்து பழங்குடிகள் தரப்பில் நல்லவங்க, எதிர்த்தரப்பில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க, கிரே ஏரியாவே இல்லை. சந்திரனுடைய கதாபாத்திரம் வந்து அவர் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு வக்கீலாக மட்டும் இருக்கிறாரு, ஒரு ஆக்டிவிஸ்ட் மட்டும்தானா, இப்படியான விமர்சனம். பரத்வாஜ் ரங்கனுடையது எப்படி இருந்துச்சு? நானும் பார்த்தேன். அவர் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு இந்த அண்ணாத்தை படத்தை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கு, அது ரொம்ப உயர்தரமான விமர்சனம். அது ரஜினிகாந்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அர்னால்டை வச்சு பாசம் மலர் எடுத்துருக்கீங்க, என்ன கதை எடுக்கிறீங்கன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை எப்படி எடுக்கிறீங்கன்றது தான் எனக்கு கவலை. இதுதான் ரொம்ப முக்கியமான வாக்கியம் அவர் சொன்னது. அது என்ன கதைன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எப்படி எடுக்கிறீங்க அப்படின்றது தான் கவலை. அவர் இந்த ஜெய்பீமை பற்றி சொல்லியிருக்கிற விமர்சனத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த அழுவாச்சி படம்ன்றாரு, அது ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குறீங்க, மக்கள் என்ன அவ்வளவு மண்ணா டம் அருவி டம்பு அப்படின்னு கேள்வி இருக்கிறாரு. ஆமான்றது என்னுடைய கருத்து. இந்த சமூகம் அந்த பிரச்சனையை நோக்கி மண்ணு மாதிரி தான் இருந்திருக்குது அப்படின்றது முதல் அவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில். நல்லவர்களாக இருக்கிறாங்க இருளர்கள்,
கெட்டவர்களாக இருக்கிறாங்க போலீஸும் மற்றவர்களும், நடுவில் யாருமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். நடுவில் இருக்கிறாங்க, நடுவில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நடுவில் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு, அவர் மனைவி இருக்கிறாங்க, மற்ற போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு, அட்வொகேட் ஜெனரல் இருக்காரு. அவங்களாம் நடுவில் இருக்கிறாங்களா, அந்த பக்கம் இருக்கிறாங்களா, அது இல்லாமல் அந்த ஊர் மக்கள் எங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வி. அவங்களாம் இந்த தரப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கதை. ஏதாவது ஒரு தரப்பில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், அது நடுவில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஊர்க்காரங்களை பற்றியும் ஒரு விஷயம் இருக்குது. அது திரைப்படம் தனியாக சொல்லலைன்னாலும் அதுவும் பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. மூணாவது அவர் சொல்கிறது, இந்த சந்துருன்ற கேரக்டர் 3D கேரக்டர் இல்லை, அவருக்கு மனைவி இல்லையா, காதலி இல்லையா, நண்பர்கள் இல்லையா, அவர் பேட்மிண்டன் விளையாடலையா அப்படி கேட்குறாரு. அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்றது. அவர் கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், கும்பிடாமல் இருக்கலாம், அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு அந்த விமர்சகருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் வாழ்க்கையை பற்றி எதுவும் தெரியல. அவங்க எல்லாருமே அது இந்த திரைப்படத்தோடு சம்மந்தப்பட்ட சந்துருவாக இருக்கட்டும், அல்லது அந்த மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியராக இருக்கட்டும், அல்லது பேராசிரியரோட கல்யாணியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இது மாதிரி பிரச்சனைகள் ஈடுபடுபவர்கள் எல்லாம் சூழலின் நிர்பந்தம் காரணமாக யூனி டைமென்ஷனல் மென்னாக மாற்றப்படுகிறார்கள். இது ஒன்று தான் வாழ்க்கை லட்சியம் என்று. அது ஏதோ அவங்களுக்கு பலவிதமான கலர்ஃபுல் லைஃப் இருக்கிறதாக அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. போலீஸ் வண்டி வந்து ஊர்லேருந்து ஆற்ற அள்ளி போட்டு போகும் பொழுது அதுவே சூழலை வந்து சொல்லிடுது. அதுக்கு பிறகு ஏன் ஒரு குழந்தைய தனியாக அளவுடுறீங்க, அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான். அது குழந்தை அழாது, இவங்க வீட்டில் போலீஸ் நுழைஞ்சால் குழந்தை அழாது போல் தெரியுது எனக்கு. அல்லது போலீஸ் ரெய்டு இவர் எப்போவாது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. குழந்தையோ பெண்களோ எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றத பற்றி அவருக்கு தெரியல அப்படின்றது தான். அது ஒன்றும் மிக இல்லை, அது வந்து குறைவாக காட்டப்பட்டிருக்கு. பல இடங்களில் கொடியங்குளம் தொடங்கி வாட்சாத்தி வரையில் போலீஸ் நுழைந்த இடங்கள்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸே இருக்குது. அதனால் இவருக்கு அது மிகையாக தெரிகிறதே தவிர, அந்த பல பேர் சொல்லியிருக்காங்க இதை, இந்த சந்துரு உள்ளிட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க நடந்ததை குறைவாக காட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து சமூகம் என்ன ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்ற கேள்வி தான் இதில் முக்கியமானதாக. நான் அந்த கேள்விக்கு தான் வர்றேன். இப்போ வந்து பரவலாக எல்லோரும் கண்ணீர் சிந்துகிறார்கள். இப்போ வந்து என்கிட்ட ஒரு சொன்ன ஒரு நண்பர், அவர் வந்து எனக்கு இவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்களா அப்படின்னு நினச்சி எனக்கு கண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்கிறார். இந்த கண்ணீர் ஒருவேளை அந்த லாக்அப் டெத் நடக்காமல் இருந்து ஒரு பொய் வழக்காக மட்டும் சுருங்கியிருந்தால், இந்த கண்ணீர் இந்த அக்கறையோடு, ஒருவேளை இது அக்கறையின் பார்பட்டு தான் வருகிறது இந்த கண்ணீர் என்று வைத்துக்கொண்டால், இது வந்து ஒரு பொய் வழக்குக்கோ சாதாரண ஒரு ரெண்டு லத்தி அடிக்கோ எதுவுமே பண்ணாமல் அடிக்கலை துன்புறுத்தலை பொய் வழக்குக்காக சும்மா தூக்கி ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க அப்படியான சூழலில் இந்த கண்ணீரின் மதிப்பு என்ன? கண்ணீர் வந்திருக்காது. இப்போது கண்ணீர் விடுறதை பொறுத்த வரைக்கும் நான் அது கண்ணீரோடக்கூடியவர்களை இதற்காக ஒரு மனம் கலங்கியவர்களை குற்றம் சொல்லலை. ஒரு கலை இது நம்ம மேலே ஒரு தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நடைமுறையில் ஒரு விளைவு இருக்கணும். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், மிகையான கொடூரம் ஒன்று நடக்கும்போது எப்பொழுதுமே நம்ம துணுக்குற்று போகிறோம். இன்னொன்று, இந்த கொடுமைக்கு ஆளாகின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர்த்து போராடுபவர்கள் அல்ல, பரிதாபத்துக்குரியவர்கள், ஒரு ஊரில் இடமில்லாதவர்கள், ரொம்ப அப்ராணிகள். அதுவும் அந்த நாயகன், இந்த கொடுமைப்படுத்தப்படுற பையன் வந்து அவன் திருடலை, கொடுமைப்படுத்துகிறவன் தான் திருடி இருக்கிறான். இவ்வளவு பின்புலம் இருக்குது. இந்த பின்புலத்தில் இந்த கொடுமை நிகழ்கிறது அப்படிங்கும்போது தவிர்க்க இயலாமல் இந்த ஆடியன்ஸ்கிட்ட கண்ணீர் வருது. இந்த கண்ணீர் ஒருவேளை அவர்கள் எதிர்த்து போராடுபவர்களாக இருந்தால், ஃபைட் பண்ணக்கூடிய தலித் மக்கள் மீது நிறைய கொடுமைகள் நடக்குது, அவங்க எதிர்த்து ஃபைட் பண்ணுறவங்களாக இருந்தாக்கா பரவலாக இந்த சமூகத்திடமிருந்து இதை நாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன விஷயம், இப்போ விசாரணை கைதிகளாக எண்ணற்ற லட்சக்கணக்கான மக்கள் இந்திய சிறைகளில் இருக்கிறாங்க. அதில் ஆக பெரும்பான்மையினர் தலித்துகளும் சிறுபான்மை மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களும் பழங்குடிகளும் விசாரணை கைதிகளாக பொய் வழக்குகளில் தான் இருக்கிறாங்க. இந்த படத்திலேயே கூட அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் காட்சியே அப்படி தான் தொடங்குது. அவங்க மேலே பொய் கேஸ் போட்டு இப்படி இந்த ஜாதியெல்லாம் அனுப்பிட்டு அந்த ஜாதியை பிடிச்சு வைக்கிறாங்க.
இது வந்து ஒரு யதார்த்தம். இதை பற்றி 1000 கமிஷன் அறிக்கைகள் வந்திருக்குது. இதெல்லாம் பொய் வழக்கு அப்படின்றது வந்திருக்குது. ஆனால் இது எதுவும் நம்ம மனசாட்சியை வந்து உலுக்கிறது இல்லை. ஏன் உலுக்கிறது இல்லை அப்படின்னாக்கா, அது ஜாதி வன்முறையாக இருக்கட்டும், போலீஸ் வன்முறையாக இருக்கட்டும், அதிகார வர்க்க வன்முறையாக இருக்கட்டும், அதில் அல்லது ஆணாதிக்க வன்முறையாக இருக்கட்டும், அதிலெல்லாம் நார்மல் வயலன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு விதமான ஃப்ரோசன் வயலன்ஸ், உறைந்து விட்டது. இந்த அளவுக்கு வயலன்ஸ்னா ஓகே ஓகே, இது ரொம்ப ஓவராக போகுது. இந்த லஞ்சத்தில் கூட சொல்கிறாங்கல்ல, ஒரு அளவாக வாங்கினா பரவாயில்ல சார், அதுக்காக இப்படி கேட்டா அப்படின்ற மாதிரி, அப்படி ஒரு ஃப்ரோசன் வயலன்ஸுக்கு நம்ம பழகி இருக்கிறோம். அந்த பழகி போன வயலன்ஸில் நமக்கு கோபம் வருவதில்லை. அது எல்லை மீறும்போது, அதுவும் அவர்கள் எதிர்த்து கேட்க முடியாத அப்ராணிகளாக இருக்கும்போது, அது வந்து நம்முடைய கருணையை வந்து அது கருணை உள்ளத்தை தூண்டி விடுது. நம்ம மாலிபுரத்தில் நடைபெற்ற சம்பவம் கூட இருக்குது. அந்த பெண் வந்து போர்க்குணமாக கேட்குறாங்க, ஒருவேளை கேட்கலைன்னா என்ன ஆயிருக்கும், அது வழக்கமான ஒரு விஷயமாக போயிருக்கும். அதுக்கு பிறகு சேகர் பாபு வந்து கூட உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ நம்ம என்ன கேள்வியை எழுப்பலைன்னாக்கா, இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு பெண் பந்தியில் சாப்பிட உட்காந்து சோத்தில் கை வைத்த பெண்ணை இழுத்து வெளியே எறிஞ்சிருக்கிறாங்களே, கூட உட்காந்து அவ்வளோ பேர் தின்றுருக்காங்களே, அவன்லாம் மனிதர்களா, அவன்லாம் ஏன் கேட்கலை என்ற கேள்வி நமக்கு வரலை. இந்த திரைப்படத்தை எடுத்துக்குவோம். அந்த பெண் வந்து கதறாங்க, வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டு வாசலில் கதறாங்க, தெருவோடு கதறிட்டு வராங்க, எல்லா கதவுகளும் மூடி இருக்குது. அந்த ஊர் மக்கள் யாருக்குமே நியாயம் தெரியலையா, கேட்கணும்னு தோணலையா? இப்போ அதே மூடப்பட்ட கதவுகளுக்குள்ளே உட்காந்து தான் அந்த பிரைம் வீடியோ பார்ப்பாங்க, அவங்களும் கூட அழக்கூடும். என்ன நடக்க போகுது? இப்போ என்னுடைய கேள்வி வந்து அதுதான், இது எங்கே நடக்கவில்லை? அண்ணாமலை நகரில் நடக்கலையா, வாச்சாத்தியில் நடக்கலையா, குடியங்குளத்தில் நடக்கலையா, அல்லது இப்போது ஃபெலிஸ் ஜெயராஜுக்கு நடக்கலையா, ஸ்டெர்லைட்டில் நடக்கலையா? இத்தனையும் பார்த்துட்டு இப்போ நீங்கள் அண்ணாத படத்தை சொன்னீங்க, தர்பாரன்னு படம் ஓப்பனிங் சீன் என்ன, அதில் சினிமா எடுத்துருக்குறாங்க. ஃபெலிஸ் ஜெயராஜ் சம்பவத்துக்கு கொஞ்ச நாள் முன்னால் அந்த படம் வந்திருக்குது, முருகதாஸ் படம் அது, அவர் படம் ஓப்பனிங் சீனில் இப்போ ரஜினிகாந்த் வந்து போலீஸு, மனித உரிமை கமிஷன் விசாரணைக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. மனித உரிமை கமிஷனே சுட்டு கொண்டா என்ன பண்ணுவேன்னு கேட்பார். அவர் யாரையாவது சுட்டு கொண்டா மனித உரிமை யார் வரும், உங்களை சுட்டால் யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடும்பார். ரெண்டு வெள்ளை பேப்பர்லையும் சேர்த்து கையெழுத்து வாங்கிக்கம்பார். இந்த படத்தை திரைப்பட இயக்குநர்கள் எடுத்திருக்கிறாங்க, இதை சென்சார் போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்குது. இதுதான் சிஸ்டம். இப்போ நீங்கள் அந்த எஸ்ஐயை பெரிய வில்லனாக பார்க்குறீங்க, இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் அந்த வன்முறை இப்படி ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்கு, கொலை தான் அப்படின்னு தெரிந்த பிறகும் டிஜிபியில் தொடங்கி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அட்வொகேட் ஜெனரல் வரைக்கும் அதை மறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் நமக்கு யார் வில்லனாக தெரிகிறாங்கன்னா எஸ்ஐ தான் வில்லனாக தெரிகிறார். இவங்கள்லாம் யார் அப்போ? எஸ்ஐ வந்து இந்த சிஸ்டத்தில் இன்ஹரண்ட்டாக இருக்கிற வயலன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற ஆள். ஆமாம், டிஜிபி அப்படி பேச மாட்டார், எஸ்ஐயோட மொழியை அவர் பேச மாட்டார், அட்வொகேட் ஜெனரல் அந்த மொழியை பேச மாட்டார். அவங்களுடைய ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. எஸ்ஐ கையில் லத்தி இருக்குது, அவர் அதை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த புரூட்டாலிட்டிக்கு எந்த விதத்திலும் குறையாத புரூட்டாலிட்டி அவங்களுடைய இது. நீங்கள் வந்து இந்த திருட்டில் காசு வாங்கினா, அந்த சேட்டையும் வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி காசை வாங்கினது, எஸ்ஐ வாங்கின குற்றம் உங்களுக்கு தெரியுது, அவர் எம்பி சீட்டும் உங்களுக்கு தெரியல. அல்லது அந்த பெண்ணை கூப்பிட்டு டிஜிபி பேரம் பேசுகிறார் இல்லையா, அது தெரியல. அது அவ்வளோ வயலண்ட்டாக இல்லை, அது அவ்வளோ வயலண்ட்டாக இல்லை. அது வயலண்ட்டாக இல்லைன்றது மட்டும் இல்லை, அதுதான் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது. அதுக்கு பேர் தான் நான் சொல்கிறேன், நம்ம பழகிட்டோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போது நாம் வந்து ஒரு விதமான நடுநிலை வகிக்கிறோம், அது மௌனமாக இருக்கிறோம், மௌனமாக கடந்து போகிறோம். இந்த நடுநிலையாக இருக்க முடியாதா? இப்போது ஒரு இந்த சம்பவத்துக்கு சில மாதங்கள் முன்னால் அண்ணாமலை நகர் பத்மினி அவருடைய கணவர் வந்து இதே மாதிரி ஒரு சிறு திருட்டு குற்றத்துக்காக அண்ணாமலை நகர் ஸ்டேஷனில் வச்சு நந்தகுமாரை வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த பெண்ணை, பத்மினின்ற பெண்ணை இதே மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க, வந்து அந்த பெண்ணையும் அங்கே உட்கார வச்சு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு இரவு சாராயம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி நடக்குது. சாராயம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, அங்கே ரெண்டு பெண் காவலர்கள் இருக்கிறாங்க. அந்த பெண் காவலர்கள்ட்ட இவங்க இந்த வாங்கிட்டு வர, சாராயம் வாங்கிட்டு வர சொல்கிற காவலர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, செம்பருத்தி படம் பார்த்துட்டிங்களா, படம் பாங்க, கிளம்புங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த பத்மினியை வந்து கதறாங்க, போகாதீங்க, நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு அத்தனை பேருக்கும் தெரியும், அந்த பெண் காவலர்களுக்கு தெரியும்.
அதில் இன்னொரு கான்ஸ்டபிள் இருக்கார், இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள், போம்மா ஊரில் யாராவது பெரிய மனுஷன் இருந்தால் கூப்பிட்டு வாங்கன்றார், அது மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் பத்மினியோட அஃபிடவிட்டில் இருக்குது. அதோடு அவர் கதையை கேட்டதோடு அவருடைய நேர்மை முடிந்து விட்டது. அந்த பெண்களுக்கு தெரியும் இந்த பெண்ணை ரேப் பண்ண போகிறாங்கன்னு, அவங்களுடைய நேர்மை முடிஞ்சிருச்சு. அது லாக்அப் டெத்து தானே, அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அது கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் விசாரணை நடத்தி அப்படி போகுது அது. அப்போது இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க இப்போ? இது வந்து சமூகத்துக்கு தெரியாதா? இப்போ நான் சொன்னது அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாதா இது, இது அநீதி என்பது? அப்போ அந்த சைலன்ஸில் இருக்குது. மகாபலிபுரத்தில் அந்த குருவிக்கார பெண், அவங்க என்ன சொல்கிறாங்க, டூரிஸ்டெல்லாம் இந்த கௌரவமாக தான் நடத்துகிறாங்க, இந்த ஊர்க்காரங்க தான் எங்களை கேவலமாக நடத்துகிறாங்கன்றாங்க. இப்போ திரைப்படத்திற்கு ஒன்று காலம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு இன்னொரு ஓடிடியில் இதே மாதிரியான ஒரு படம் வரலாம், திரைக்கு வரலாம். அதுக்கு பிறகு இது இந்த உணர்வெழுச்சி, இந்த வருத்தம், பரிதாப உணர்ச்சி இதெல்லாம் காணாமல் போனதுக்கு பிறகு இந்த பார்த்த கலங்கிய தலைமுறையில் என்ன செய்யணும்? இல்லை இல்லை, இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பார்த்தவர்கள் கலங்கியவர்களாக இருக்கிறோம் இல்லையா, அவங்க இங்கே இருக்கிற சமூக யதார்த்தத்தை பார்க்கணும். இப்போது அந்த ஒரு அந்த இருளர் இன மக்களோ குறவர் இன மக்கள் அல்லது தலித்துகள், அதுக்கு அப்பாற்பட்ட பிற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மெஜாரிட்டி. அந்த சமூகத்து இளைஞர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? அவங்க இப்போது பிளாக் லைவ்ஸ் மேட்டருக்கு வீதியில் இறங்கியது போல் இதற்காக வீதியில் இறங்குவார்களா? ஜல்லிக்கட்டை போல் இறங்குவார்களா? இதுக்கு நீதி கேட்பார்களா? தங்கள் ஊரில் இப்படி ஒரு அநீதி நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்று நிற்பார்களா? அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் தான் இந்த கண்ணீருக்கு அர்த்தம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த குற்ற உணர்ச்சிக்கு அப்போ தான் அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா இப்போ நான் சொல்ல வருவது, இப்போ நாமெல்லாம் ஜட்ஜஸ் இல்லை, நாம் கூண்டில் நிற்கிறோம், அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே தீர்ப்பு வழங்கப்படுது. யார்? அந்த போலீஸ்காரன் மேலே நடவடிக்கை எடு. அதுக்கு என்ன? இந்த அநீதி கிடைத்தவன் மேலே நடவடிக்கை. எல்லாருமே நல்ல நீதிபதிகளாக. ஆமாம், அரசு என்ன செய்யணும்? அவங்களுக்கு பட்டா கொடுங்க, ஆதார் கார்டு கொடுங்க, இதை கொடுங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்பது தான் கேள்வி. அது கீழிருந்து அந்த மாதிரியாக ஒரு சமூகத்திலிருந்து ஒரு அழுத்தம் வராமல், இந்த சாதி போன்ற விஷயங்களில் அப்படி ஒரு மாற்றம் வராது. ஹத்ராஸுக்கு வந்து ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி போனார், அவன் போனார், எல்லாரும் தான் போனாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அங்கே? வால்மீகி சமூகத்தினரை இப்போ போய் எல்லோரும் கேட்குறாங்க, சேகர்பாபு வந்துட்டு போனார், ஸ்டாலின் வந்துட்டு போனார், இப்போ எல்லோரும் உங்களை எப்படி மதிக்கிறாங்க? ஆ, மதிக்கிறாங்கன்றாங்க அவங்க பயந்துக்கிட்டு. ஆனால் மதிப்பாங்களா, மதிக்கிறாங்களா? இதுவே முதல்ல வக்கரமான சிந்தனை தானே. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு எப்படிமா பார்க்குறாங்க அவங்கள? ஆமாம் ஆமாம், இப்போ அங்கே போய் ஹத்ராஸில் போய் வால்மீகி மக்களை கேளுங்க, எப்படி இருக்கு, தாக்கூர்கள் உங்களை மதிக்கிறாங்களா? இவ்வளோ இன்டர்நேஷ்னல் மீடியாவே வந்துட்டு போயிடுச்சு, ஆனால் உயிருக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. இந்த ஊரை விட்டு நாங்கள் போயிடுறோம், எனக்கு ஒன்றும் வேணா ஆளை விடுன்ற நிலை மேலே தான் இருக்கிறாங்க. அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இந்த மாற்றங்களை, அது போலீஸ் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும் அல்லது சாதி ஆதிக்கத்தின் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும், நீங்கள் மேலேருந்துனாக்கா அது நடக்காது. அது அம்பேத்கர் சொன்னதை இப்போ நினைவுபடுத்தி பார்க்கணும். அரசியல் ரீதியாக இந்த மாற்றம்லாம் நிகழ்ந்துருச்சு, ஆனால் சமூக அடித்தளத்தில் மாற்றம் நிகழவில்லை என்றால் இந்த அரசியல் உரிமைகள் எதுவும் நிற்காது அப்படின்னு சொன்னார். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். போலீஸை விசாரிக்கணும்னா போலீஸ் வந்து ஷுட் பி அக்கௌண்டபிள் டு த பீப்புள், மக்களால் கேள்வி கேட்கப்படக்கூடியவர்களாக போலீஸ் இருக்கணும். உயர் அதிகாரிகள்னா டிஜிபி அதை மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பார் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அஸ் அ சொசைட்டியே நம்ம வந்து ஒரு ஒரு குறியீடாக எசைய வைக்கிறோம். ஒரு சொசைட்டியாகவே இந்த சைலன்ஸ், நடுநிலை, இது எல்லாத்துலேயும் இன்ஹரண்ட்டாக வயலன்ஸ் இருக்குது. வயலன்ஸ் இருக்குது. அந்த எஸ்ஐன்றவர் யாருங்க? அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதுனா ஒரு மாமா மச்சான் பங்காளியாக இருப்பார். அந்த மனைவி எப்படி நடந்துக்கிறாங்க? பாம்புன்னு கத்துறாங்க, வந்து பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாரு, காசு வேணான்றாரு. எங்கூருக்காரங்க தானே அம்மா என்ன உடனே சொந்தம் கொண்டாடுவியா நீ அப்படின்றாங்க. இப்படி பல. ஆமாம், இப்போது இதனுடைய நீட்சி தான் அந்த எஸ்ஐ. இந்த வன்மம், இந்த வன்முறை, அதுக்குள்ளே ஜாதி ஆதிக்க வன்முறை இருக்குது, வர்க்க ஆதிக்க வன்முறை இருக்குது, அதில் போலீஸ் அதிகார வன்முறை இதில் வந்து சேர்ந்துக்குது. இதில் அந்த போலீஸ் தொடர்பான விஷயத்தில் நிறைய அங்கே பேசப்பட்டது. போலீஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, படத்தில் ஒரு நரேஷன் இருந்தது, வெளியிலையும் கூட மேலிருந்து வருகிற அழுத்தம் அழுத்தம் அப்படின்ட்டு ஒரு நரேஷன் இருந்தது. அப்புறம் வந்து வெளியில் பார்க்கும்போது அது ஒரு கொலோனியல் ஹேங் ஓவர், நிறைய சீர்திருத்தங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு. போலீஸ் அஸ் அ சிஸ்டம் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? போலீஸ் அஸ் அ சிஸ்டம் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. மன்னர் காலத்தில் படைகள்லாம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இருந்தது. கொள்ளையடிக்கலாம், பெண்களை தூக்கிட்டு வரலாம், உனக்கு பங்கு உண்டுன்றது தான். அப்போது பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு அப்படி பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் யூனிஃபார்ம்லாம் கொடுத்து
சம்பளம் கொடுத்து ஜனநாயக வேடம் படுத்துனாங்க. மற்றபடி எசென்ஷியலாக அதனுடைய கேரக்டர் எதுவும் வந்து மாறி இல்லை. நம்ம நாட்டில் காலனி ஆதிக்க முறைகளை வச்சுருக்கிறோம், அதனால தான் அப்படி இருக்குது. ஏன் அமெரிக்காவில் அப்படி இருக்கு? அப்புறம் அமெரிக்காவில் அந்த ரேசிசம் இன்ஹரண்ட்டாக இருக்குது, இங்கே காஸ்டிசம் இருக்குது இன்ஹரண்ட்டாக. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த போலீஸ் வந்து இருக்குது. போலீஸ் அப்படி பயிற்றுவிக்கப்படுகிறது, அவர்கள் மிருகங்கள் போல் மக்களுக்கு எதிராக நடந்துக்கணும். அவங்க எப்படி சொல்லித்தரப்படுறாங்கன்னா, மக்கள் எல்லாருமே கிரிமினல்ஸ், நம்முடைய கண்காணிப்பு மட்டும் இல்லைன்னா ரோட்டில் லெஃப்டில் போகிறோம் ரைட்டில் போவான், ரைட்டில் போகிறோம் லெஃப்டில் போவான், நம்ம இருக்கிறதுனால தான் உலகம் சரியாக இயங்கி கொண்டு இருக்கிறது என்பது தான் ஒரு போலீஸ் மட்டும் இல்லை, அதிகார வர்க்கம் மொத்தமுமே அவங்களுடைய மனநிலை. நம்ம ஜல்லிக்கட்டில் ஒரு விஷயம் நடந்தது போராட்டத்தின் போது, போலீஸே உள்ளே வரல, ஆனால் ஒரு திருட்டு கூட நடக்கலை. பெண்கள் நைட்டு பூரா இருந்தாங்க, ஈவ்டீசிங் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அஞ்சாறு நாள் கழித்து எல்லா மேடையிலும் என்ன பேச ஆரம்பித்தாங்க, போலீஸ் தேவையில்லை, எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இது போலீஸுக்கு பயங்கர ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. நாம் தேவையற்றவர்கள் ஆகிட்டோம். போலீஸுக்கு மட்டும்தான் சிஸ்டமே, நீங்கள் வந்து அங்கேருந்து வெளியே போகிறது உதாரணமாக, நம்ம நீங்கள் இது இரலவெண்ட் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் சட்டத்தை நீ கையில் எடுத்துக்கிறியான்னு கேட்குறாங்க, நீயே பஞ்சாயத்து பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க வந்து அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் மீது பாய்ந்து பிடுங்க, தனி ஒரு ஜாதியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து இப்போ நீங்கள் நிறைய தனியார் நிறுவனம் போகிறோம், நம்ம ஒரு கடைகளுக்கெல்லாம் வந்து போகிறோம், அங்கே என்ன சொல்லி வச்சுருக்காங்க, கஸ்டமர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாக்க உடனே அவங்கள சீட்டை கழிச்சிருவாங்க, அப்படி தானே? அப்படி மக்கள்கிட்ட நீ வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாக்க உன்னை சீட்டை கிழிச்சிருவோம். அப்படி போலீஸ் ட்ரெயின் பண்ணியிருந்தாக்க மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படி அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. தனியான ஒரு சிங்கிள் போலீஸ் அவரை சிங்கிள் அவுட் பண்ணி இதன் வழியாக நம்ம வந்து ஆத்திரத்தை அல்லது கோபத்தை, ஒரு போலீஸ் இல்லை, நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரத்தம் வர அடிக்கக்கூடிய அந்த எஸ்ஐயை பார்க்காதீங்க. கான்ஸ்டபுள் உங்களை சாதாரணமாக ஒரு 50 ரூபா 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ரோட்டில் கடை போட்டிருக்கிற, காய்கறி கடை போட்டிருக்கிறவங்கள எட்டி உதைக்கிறாரு, எதுக்காக உதைக்கிறார், எதுக்காக, அது எப்படி மனசு வருது அவங்கள அப்படி எட்டி உதைக்கிறது? அல்லது அந்த வண்டியிலேருந்து அப்படி கையை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களே, அவங்களுக்கு எப்படி மனசு வருது? நீங்கள் இந்த புரூட்டாலிட்டி பார்க்குறீங்க, இது புரூட்டாலிட்டி இல்லையா? அப்படி அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு, நான் ஒரு என்டைட்டில்மெண்ட், இதை எடுக்கலாம், இப்படி இப்படி இருக்கிற மக்களை இப்படி நடத்தலாம். இது ஒரு போலீஸ் வந்து ஒரு பியூரோக்ரஸி, ஒரு அதிகார வர்க்கம் என்ற முறையில் மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய ஜாதிய ப்ரிவிலேஜஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கலந்து வருது. சாதி ஆதிக்கமும் அதிகார வர்க்க ஆதிக்கமும் தனித்தனியாக வராது. சரி, அந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி சார்பாக கேட்கப்பட்ட கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ வந்து போலீஸ்னாலே அவங்களுக்கு கெட்டவங்க தானா? ஒரு நரேஷன் செட் பண்ணுறீங்க, எல்லாருமே அதை செட் பண்ணுறாங்க, போலீஸ்னாலே கெட்டவங்க தானா? இப்போ போலீஸுக்கு வந்து ஒரு நேர பொருத்தம் இல்லாத சமயத்திலலாம் வேலைகள் வருது, கடுமையான வேலைகள், இது கெட்டல எரிச்சலே இருக்கு. இஸ் அ ஹியூமன் இல்லை, அப்போ அவங்கள வந்து மொத்தமாக கெட்டவங்க அப்படின்னு இல்லை. இப்போது நேரம் ஒரு தொழிலாளி இருக்கார், அவரை ரெண்டு ஷிஃப்ட் வேலை பார்க்க சொல்கிறாங்க, அவர் தன்னுடைய கோபத்தை யார் மேலே கட்டுவார், ரோட்டில் போகிறவங்க மேலேயா? உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் அவமரியாதையாக நடத்தப்படுகிறீங்கன்னா யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக சங்கம் வைங்க, ஃபைட் பண்ணுங்க, உரிமைக்காக கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சும்மா போகிறவனை அடித்தாக்க, அப்போது உங்களுக்கு அதை காட்ட இந்த ஆஃபீஸில் திட்டினாக்க பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அது, அது அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, நீங்கள் அடித்தா கேட்க மாட்டாங்க, அங்கே பிடிக்கலாம், அப்படி தான் அது நடக்குது. அதனால் அது வந்து போலீஸ் வந்து தாங்கள் மோசமாக நடத்தப்பட்டால் அவர்கள் எங்கே நடத்தப்படுகிறார்களோ அங்கே உரிமையை கேட்கட்டும், அதை நம்ம வந்து ஆதரிப்போம். அதை வந்து மக்களை வந்து ஒடுக்குவதன் மூலம் அதுக்கு நியாயம் தேட முடியாது. குற்றம் இழைக்கிறார்கள் அப்படின்றதுக்காக நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த அதிமுக அமைச்சர்லாம் குற்றவாளி இல்லாமல் வேறு என்ன? அதிகாரி தாசில்தார் வச்சு லஞ்சம் வாங்குறவங்களாம் குற்றவாளி, இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு பேச்சா? அது கிடையாது. யார் இழித்தவாயினோ யாரை கேட்டாக்க, சரி ஒரு குற்றவாளி ரொம்ப கடுமையான குற்றம் நிகழ்த்துக்காது, அவளை வந்து கூப்பிட்டு போய் அடிக்கவே கூடாதா? நேரம் இருந்தால் சொல்கிறேன் நான் ஒரு கதையை. நானும் ஒரு கஸ்டடியில் இருந்திருக்கிறேன், ஒரு பொய் வழக்கில் ஒரு இதில். அப்போது எனக்கு ரொம்ப ஆரம்ப காலத்தில், நான் சொல்லுவது 88 வாக்கில், திருச்சியில் கஸ்டடியில் இருந்தபோது ஒரு ராம்ஜி நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே திருட்டே தொழிலாக கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஒரு போலி குண்டு வெடிப்பு வழக்கில் எங்களெல்லாம் உள்ளே வச்சுருக்குறாங்க. அந்த திருடர்களையும் வச்சு அடிக்கிறாங்க, லாடம் கட்டி அடித்தாங்க எல்லோரையும். லாடம் கட்டினா என்ன செய்யணும்னு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி அதை சமாளிக்கணும்னு. அப்போ அதை விசாரித்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார், மற்ற போலீஸார் போல் நான் இல்லை,
திருடினது என்ன சீஸ் பண்ணணுமோ அதை அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். மிச்சம் பேர்னா 50% எடுத்துருவான். அந்த விஷயமே எனக்கு அப்போ தான் தெரியும். அவர் க்ரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் அதை என்கிட்ட சொன்னவர். அதனால் அந்த வடிவேல் காமெடியில் வருவது போல் திருடர்கள் யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா போலீஸை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு திருடினதை இவங்க பிடுங்கிடுவாங்கன்றதுக்காக பயப்படுறாங்க. இது அந்த திருடர்கள் என்கிட்டே சொன்னாங்க. சில இன்ஸ்பெக்டர் நியாயமாக நடந்துக்குவாங்க, ஓரளவு எடுத்துக்கிட்டு கொடுத்துருவாங்க, மிச்சம் பேர் இப்படி அடிச்சிருவாங்க. அதனால் அவர்களிடமிருந்து இதை காப்பாற்றுவதற்கு அவங்க போராடுகிறார்கள். நீங்கள் பார்த்த இந்த திரைப்படத்தில் பார்த்தது விதிவிலக்கு அல்ல, இதுதான் ரூல், இதுதான் நடக்குது. அதனால் அவங்கள அடிக்கிறது சித்திரவதை பண்ணுறதெல்லாம் எதுக்கு அடிக்கிறாங்கன்னா இதுக்கு தான், இதுக்கு தான். ஏன் திருடுன்னு யாரையும் அடிக்கலை, திருடினதை கைப்பற்றி கைப்பற்றிட்டோம்னு ஒரு கணக்கு காட்டணும். அதில் 10 பவுன் திருடி இருந்தால் ஒரு 2-3 பவுனை கொடுத்து வச்சுக்கணும், மிச்சத்தில் உனக்கு 2 எனக்கு 5 கணக்கு கேஸ் காமிக்கணும். இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது, இது ஒரு ஃபேக்ட். அப்போ இவங்க ஏதோ ஒரு திருட்டை கண்டுபிடிக்கிற தார்மீக ஆவேசத்தில் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதை போல் நகைச்சுவை வேறு எதுவும் இல்லை. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தொழில்முறை கிரிமினல்கள்ட்ட தான் போய் போலீஸை பற்றி விசாரித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். நம்ம சிஸ்டம் அது எக்ஸிஸ்ட் ஆகிற முறையில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறோம். சம்மந்தப்பட்டவங்க மக்கள் இது குறித்து கவனிப்பாங்களா, அது குறித்து பரிசீலிப்பாங்களா, சிந்திப்பாங்களாங்கிறது பார்க்கலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதைக்கு மிக்க நன்றி. மக்கள் சிந்திக்க வேண்டும். வழக்கமாக அழுதுட்டு வர்றது போல் உள்ள விஷயம் அல்ல இது, ஒரு சம்பவம் அல்ல. இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது இது போல் 100 சம்பவங்கள். அதனால் அதுக்கு செயல்பூர்வமாக யாரோ ஒரு சந்துரு, யாரோ ஒரு கல்யாணி அல்ல, அது அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இந்த பிரச்சனை கணிசமான அளவு குறையும் என்பது தான் என்னுடைய கருத்து. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.